ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செமி சர்க்கிள். இதே மாதிரி நமக்கு கால்வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, குவாட்ரர் சர்க்கிள் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதை இன்னும் இதை பாதியாக கட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நம்ம எல்லாமே டூ டைமென்ஷனில் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ த்ரீ டைமென்ஷனில் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நிறைய இருக்குது, நம்ம ஃபர்தர் கிளாஸில் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இன்னும் த்ரீ டைமென்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலரில் இதே மாதிரி தான். ஸோ த்ரீ டைமென்ஷனில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டூ டைமென்ஷனில் லென்த் அண்ட் பிரெத்ன்ற ரெண்டே ரெண்டு டைமென்ஷன் இருக்கும். இதுவே த்ரீ டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு டைமென்ஷன்ஸ் வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர். ஸோ த்ரீ டைமென்ஷன். ஓகேங்களா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு, ஸோ லென்த்து இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர். ஸ்கொயரில் இருக்கக்கூடிய இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழில் கனசதுரம். ஓகேங்களா? ஸோ கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷில் எழுதும் போது எப்படி கியூப்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? கியூப்ஸ் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய எல்லா பக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு அளவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னா, சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஏரியா, ஸோ ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் ஆறு ஃபேஸ் இருக்கும். ஸோ ஆறு ஃபேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஏரியா, ஏரியா ஆஃப் ஒன் ஃபேஸ். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒரே டைமென்ஷனில் இருக்கும். ஸோ ஒரு ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஸ்கொயர் மாதிரி தெரியும். ஸோ அதுக்கான ஏரியா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர்ன்றது. ஸோ அப்போ டோட்டலாக என்ன அப்படின்னா, டோட்டல் ஏரியா ஈக்குவல் டு மொத்தம் ஆறு ஃபேஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? சிக்ஸ் ஏ ஸ்கொயர்ன்றது ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் இதுக்கப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்போம். கனளவு, வால்யூம். நம்ம இது முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டூ டைமென்ஷனில் வால்யூம் கண்டுபிடிச்சிக்க மாட்டோம், தென் த்ரீ டைமென்ஷன் தான் வால்யூம் கண்டுபிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் வி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விட்டு ஹைட்டு இந்த பிரெத்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ தட்ஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். ஸோ யூனிட் எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா, இது ஏரியாக்கெலாம் ஸ்கொயர் யூனிட்னு எழுதணும், இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூபிக் யூனிட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? கன அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது கியூப்ஸில், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கியூபாய்டு. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ கியூபாய்ட்ஸ், ஸோ கியூபாய்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் முன்ன எப்படி நம்ம ஒரு ஸ்கொயர் வந்து த்ரீ டைமென்ஷனில் வரைஞ்சோமோ, அதே மாதிரி இங்கே ஒரு ரெக்டாங்கிற த்ரீ டைமென்ஷன் வரைகிறாங்க. ஸோ அப்படி வரணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கியூபாய்டு கிடைக்கும். சரிங்களா? நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சாலிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூபாய்டாக தான் இருக்கும். சாரி, ஒரு நிமிஷம். சரிங்களா? கியூபாய்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த்து, தென் அதுக்கப்புறம் ஹைட்டு, இது வந்து பிரெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த கியூபாய்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இது எது இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிக்ஸு சொல்லலாம், நம்மளுடைய புக்ஸு சொல்லலாம். ஸோ அது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய எல்லா த்ரீ டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்டுமே என்ன அப்படின்னா கியூபாய்டு தான் சொல்லலாம். இது வந்து கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதனுடைய ஏரியா பார்த்தோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏரியா பாருங்களேன், இங்கே மொத்தம் எப்படி எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைமென்ஷன் இருக்குது, சேம் இதே மாதிரி அங்கே ஒரு ஃபேஸ் இருக்குங்களா? ரைட். அப்போது ஏரியா ஆஃப், ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்டு பேக்கு, பேக். ஸோ ஃப்ரண்ட் அண்டு பேக்குனுடைய ஏரியா பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், எல்ஹெச், அங்கேயும் எல்ஹெச்சு. ஸோ எல்ஹெச் ப்ளஸ் எல் ப்ளஸ் எல்ஹெச் தட்ஸ் ஈக்குவல் டு டூ எல்ஹெச். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஏரியா ஆஃப் டாப் அண்ட் பாட்டம். ஸோ ஏரியா ஆஃப் டாப் அண்ட் பாட்டம், டாப்பு பாட்டம். ஸோ டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா எல் இருக்கும், தென் அதுக்கப்புறம் வேறு என்ன டைமென்ஷன் இருக்கும், பி இருக்கும். ஸோ அப்போது எல்பி ப்ளஸ் எல்பி. ஸோ டாப்பில் பாட்டமில், ஸோ 2LB ஸ்கொயர் யூனிட்ஸ். சிமிலர்லி அதே மாதிரி ஏரியா ஆஃப் தி சைட்ஸ். ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஹெச் இருக்கும், பி இருக்கும். ஸோ ஹெச்பி ப்ளஸ் ஹெச்பி ஹெச்சுக்கள் 2HB. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம், 1, 2, 3. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம், 2 LH ப்ளஸ் 2 BH ப்ளஸ் 2 HB. ஃபர்ஸ்ட் 2 LH ப்ளஸ் BH ப்ளஸ் HB ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சேம் இதே மாதிரி சிமிலர்லி பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் V ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணு எலமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தட்ஸ் ஈக்குவல் டு LBH. நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூபிக் யூனிட். ஓகேங்களா, ரைட். ஸோ இது வந்து 3D கியூபாய்ட். ஓகேங்களா, கன செவ்வகம், ரைட். ஸோ இன்னும் நிறைய நமக்கு சிலிண்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. சிமிலராக இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக லென்த்து ஹைட்டு பிரெத்லாம் கொடுத்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ, டோட்டல் வால்யூம் எவ்வளோ, இது மாதிரியான சம்ஸை கேட்பாங்க. ஓகேங்களா, இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன்றதுனால இது மட்டும், இதோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சுப்போம். மென்சுரேஷனில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ரா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அல்ஜிப்ரான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு அல்ஜிப்ரா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அல்ஜிப்ரான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்குற சொல்யூஷனை, ஸோ கொடுத்துருக்குற கொடுக்குற கொஷின்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அல்ஜிப்ரான்றது ஒரு லார்ஜ் யூனிட், சரிங்களா, ரைட். ஸோ ஈக்குவேஷன்ஸாக ஃப்ரேம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு 10 பென் வாங்குறாரு, ப்ளஸ் வேறு என்ன வாங்குறாரு அப்படின்னா 15 நோட் வாங்குறாரு அப்படின்னா அதனுடைய டோட்டல் காஸ்ட் வந்து 200. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஷாப்புக்கு போயிட்டு 5 புக் வாங்குறாரு, 5 பென் வாங்குறாரு, ப்ளஸ் அதே மாதிரி 20 நோட் வாங்குறாரு, அதனுடைய மொத்த காஸ்ட் வந்து 400. ஸோ அப்போ அப்படின்னா ஒரு பெண்ணுடைய காஸ்ட் எவ்வளோ, ஒரு நோட்டுடைய காஸ்ட் எவ்வளோ. ஸோ இது மாதிரியான ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அதை அந்த மாதிரி கொடுக்குற சம்ஸை ஈக்வேஷனாக ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நாங்கள் எக்ஸாம்பிளுக்காக பி என்ன போட்டிருக்கோம், ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ஒய் ஏபிசி இது மாதிரியான டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எழுதுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2X ப்ளஸ் 9 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து வேரியபிள், இது வந்து வேரியபிள். ஓகேங்களா, ரைட். மாறி அப்படின்னு சொல்லுவாங்க வேரியபிள்ஸ். ஸோ சேஞ்ச் ஆகக்கூடிய டேர்ம்ஸ். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்னே சொல்லுவாங்க. இது வந்து சேஞ்ச் ஆகாத டேர்ம்ஸ்ன்றதுனால கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போது அதே மாதிரி இந்த 2 இருக்கு இல்லைங்களா ஸ்கொயர், இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஜென்ரலாக பேசிக்காக நம்ம ஒரு அல்ஜிப்ராவில் ஒரு 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 ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இது. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இன்னும் அல்ஜிப்ராவில் இருந்தால் வேறு என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்ம பார்ப்போம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய சம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு சம்மை உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷனை ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா எது மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஸோ பாருங்களேன், ஸோ எக்ஸாம்பிளுக்காக ஒரு சம் சொல்கிறோம் சிம்பிளிஃபிகேஷன். இஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 17, சாரி 117, தென் ஏபி ஈக்குவல் டு 54. ஓகே, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஸோ இது மாதிரியான ஒரு 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 ஈக்குவேஷன் சம்ஸாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரியான சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இது மேபி சிம்பிளிஃபிகேஷனில் டாப்பிக்கில் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு சம் எழுதுகிறேன், பட் இதுவும் என்ன அப்படின்னா அல்ஜிபிரால இருக்கக்கூடிய ஒரு சம் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு சொல்லணுன்றதுக்காக தேடிட்டு இருக்கேன், ஜஸ்ட் ஒன் மினிட். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 343 into 343 into 343 into 113 into 113 plus 343 into 113 plus 113 into 113. ஸோ இது மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் இது வந்து அண்டர் அல்ஜிப்ரால தான் வரும் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷனும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ரா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா